ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் டு 2K கேமர். என்னோடய பேர் தமிழ். இன்றைக்கி வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ஜி மொபைலில் சீசன் 13 வீக் 6 மிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவ் ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 100 மினிட்ஸ் இன் ஏ கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 100 மினிட்ஸ் வந்து சர்வைவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு மிஷின் இதுதான், ரொம்ப ஈஸி தான். அடுத்து 3-in-1 கொடுப்பாங்க எப்பயுமே, இப்போ 2-in-1 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீலே டோட்டல் ஆஃப் 3600 டேமேஜ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 3600 டேமேஜ் எடுக்கணும். ஒரு மேட்சில் எடுத்தாலும் சரி, இல்லை 4-5 மேட்சில் எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் கணக்காகும். அது அப்படி இல்லைனா செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீல் 7500 டேமேஜ் இன் அரேனா. அரேனாவில் 7500 டேமேஜ் எடுக்கணும். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில் 10 எனிமிஸ் வித் எஸ்கேஎஸ் இன் எனி மோட். ஏதாவது மோடில் எஸ்கேஎஸில் 10 எனிமிஸை கில் பண்ணும். அது அரியனா மோடாக இருந்தாலும் சரி, கிளாசிக்காக இருந்தாலும் சரி, எந்த மோடாக இருந்தாலும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் மிலிட்ரி வெஸ்ட் லெவல் 3 இன் 10 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் லெவல் 3 வெஸ்ட்டை வந்து பிக் பண்ணும் 10 மேட்சஸ் வந்து. இது ஈஸி தான். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில் 20 எனிமீஸ் வித் UMP-45 இன் எனி மோட். எனி மோடில் UMP-45 20 கில் எடுக்கணும். இதுவும் ஈஸி தான், அரியனாவில் போட்டு முடிச்சிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3-in-1 தான். லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப் இன் பொச்சிங்கி இறங்கல் 3 times இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 3 times வந்து பொச்சிங்கி ரூஃப் டாப்பில் இறங்கணும். அது அப்படி இல்லைனா லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப் இன் லாஸ்ட்லியானஸ் மிராமர் 3 times இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் மிராமரில் 3 times வந்து லாஸ்ட்லியானஸ் அந்த பிளேஸில் லேண்ட் பண்ணோம். அதுவும் இல்லை அப்படின்னா லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப் இன் குவாரே சேனாக் 3 times இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் சேனாக்கில் குவாரியில் 3 times லேண்ட் பண்ணோம். இது மூணுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது முடிச்சுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் 5 ஏர் ட்ராப்ஸ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 5 ஏர் ட்ராப் வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரி டீம்மேட்ஸ் இன் ஹேண்ட் வெஹிக்கல் ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 10,000 மீட்டர்ஸ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் உங்கள் டீம்மேட்டோட 10,000 மீட்டர்ஸ் வந்து வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 20,000 மீட்டர்ஸ் ஒயில் டிரைவிங் அண்ட் வெஹிக்கல் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் நீங்கள் வந்து 20,000 மீட்டர்ஸ் வந்து டிரைவ் பண்ணணும். லாஸ்ட் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் மிஸ்ட் மிஷின், பிக்கப் ஃப்ராக் கிரனேட் இன் 32 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 32 மேட்சஸ் வந்து கிரனேட் எடுக்கணும். இது தான் வீக் 6 மிஷின்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.